பார்த்தியோ அம்மாண்டினா, மையகது இல்லாவோ பலம் முதில்லதா, உமை முதலில் பலம் ஆதியலா. ஒன்னஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா, ஒன்னஷ்ஹது அன்ன சையதனா வ நபியனா வ மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அர்சலஹு பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா வ தாஈயன் இலல்லாஹி பிஇذنிஹி வ ஸிராஜன் முனீரா. ஸல்லல்லாஹு அலா சையதனா முஹம்மதின் வ ஆலிஹி அல் அபராரி வ அஸ்ஹாபிஹி அல் அக்யார் وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولاً بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا يستوي القاعدون من المؤمنين غير أولي الضرر والمجاهدون في سبيل الله بأموالهم وأنفسهم சதகல்லாஹு மௌலான அல்லாதீம். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமும் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தது புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்து அருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இன்றைய தினம் ஓதி நிறைவு செய்யப்பட்ட ஆயாத்துகளுக்கு மத்தியில் வல்ல ரஹ்மான் மூமின்களினுடைய மிக உயரிய தன்மைகளை பேச வருவார். அல்லாஹுவோடும் ரசூலோடும் அழகிய தொடர்பு கொண்ட சந்தர்ப்பத்தில் அவனுடைய புனிதமான பாதையில் போருக்காக செல்ல வேண்டிய கட்டாயத்தை எடுத்து சொன்னார். சில பேர் போக சில பேர் போகாமல் இருக்கும் நிலை இருந்தது. போருக்கான கட்டளை வந்தபோது கட்டாயமாக போக வேண்டும் என்று உத்தரவு வந்த பின்னாலும் சில பேர் போக சில பேர் போகாமல் இருக்க இன்னும் ஒரு கட்டம் விருப்பம் இருந்தது. போனவர்கள் வரவேற்கப்பட்டார்கள், போகாதவர்கள் கண்டிக்கப்படவில்லை. அல்லாஹ்வின் பாதையில் புனித போர்க்களத்தில் கலந்தவர்களுக்கு பாராட்டுகள் தரப்பட்டது, அவர்களுக்கான அந்தஸ்துகளை உயர்த்தி பேசப்பட்டது. போகாமல் இருந்தவர்கள் கண்டிக்கப்படவில்லை. அப்படி ஒரு நிலை, இந்த மாதிரியான காலகட்டம், அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறார். இன்று ஓகப்பட்ட வசனங்களுக்கிடையே அந்த ஆயத்தும் நமது இதயத்தை தொட்டு பேசினது. அந்த ஆயத்தும் நமது இதயத்தை தொட்டது. அல்லாஹ் சொன்னான், லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன், மூமின்களில் அல்லாஹ்வின் பாதையில் போருக்கு போகாமல் இருந்தவர்கள் வீட்டில் அமர்ந்தார்களே, போகவில்லையே, அவர்களும் போருக்காக புறப்பட்டு சென்று தங்கள் சொத்துக்களை கொண்டும் தங்கள் அற்புதமான உயிரை கொண்டும் போராடினார்களே, அவர்களும் சமமாக முடியாது. இந்த போகாம இருந்தா குற்றம் இல்லை, பரவாயில்லை. பதிர்களம் போனார்கள், சில பேர் போகவில்லை. யார் போகவில்லையோ அவர்கள் கண்டிக்கப்படவில்லை. பத்ர் போரில் கலந்து கொள்ளாதவர்களை கண்டிக்கவில்லை. கலந்து கொள்ளாதவர்கள் குற்றவாளி என்று அறிவிக்கப்படவில்லை. காரணம், அப்படித்தான் அந்த போர்க்களமும் யதார்த்தமாக நடைபெற்றது. இங்கே அல்லாஹ் பேசும் செய்தி, குற்றமோ இல்லையோ கலந்து கொண்டவர்களும் கலந்து கொள்ளாதவர்களும் எந்த காலத்திலும் சமம் இல்லை.
தங்களுடைய உயிரை சாதாரணமாக மதித்து புறப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் தேடி உழைத்து சம்பாதித்த பொருளாதாரத்தை இந்த தீனை தூக்கி நிறுத்துவதற்காக கொண்டு சென்றிருக்கிறார்கள். எப்படி அவர்களும் ஊரில் இருந்தவர்களும் சமமாக முடியும் என்ற வசனம் இறங்கியது. இறங்கிய போது செய்யதுனா செய்தியாக அணுகுவை சர்க்காரை ஆடம் செல்லந்தானை செல்லம் அழைக்கிறார்கள். அழைத்து அந்த வசனத்தை எழுத சொல்கிறார்கள். எழுதுகிற பணி செய்தி சாபித்து இருந்தது. அவர்கள் வருகிறார்கள், எழுத துவக்குவார்கள். எழுதும் போது புத்தமண்டபு செல்லாக அழைப்பு செல்லம் அவர்களின் புனிதமான முபாரக்கான முட்டின் மீது ஜெயிலில் முட்டும் இணைந்திருக்கும். அப்படி கேப்பு இடைவெளி இல்லாமல் அந்த நூவத்தின் செய்தியை திருக்குறானின் வசனத்தை சொல்வார்கள். அவர்கள் அதை வாங்கி எழுத ஆரம்பிப்பார்கள். எழுத துவக்கும் போது ஓடி வருகிறார், ஓடி வருகிறார் கண்பார்வை தெரியாத அப்துல்லாயின் காதலிக்க வருகிறார். அவர் அப்படியெல்லாம் வந்து பழக்கவில்லை. சர்க்காரை ஆலோசனைக்காக செல்லும் அவர்களுக்கு இப்படி ஒரு வசனம் இறங்கியிருக்கிறது என்பதோடு அந்த வசனம் பதிவு செய்யப்பட போகிறது. கியாமத்து வரைக்கும் அதுதான் வசனம். அல்லாஹ்வின் பாதையில் புனித களத்தில் கலந்தவர்களும் போகாமல் இருந்தவர்களும் இந்த காலத்திலும் சமமாக மாட்டார்கள் என்பது தீர்மானமாகிவிடுமே என்று ஓடி வந்து தன்னுடைய மூச்சு இழைக்க சர்க்காரை யாரும் செல்லாக வளைப்பு செல்லத்தில் தர்பாரில் சொல்கிறார்கள், யார் சொல்லா போருக்கு வர வேண்டும், அவன் பாதையிலே வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும், என் பொருளையும் உயிரையும் கொடுக்க வேண்டும். ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள் இருக்கிறது, ஓட்டம் இருக்கிறது, மன ஈடுபாடு இருக்கிறது. ஆனால் கண் தெரியாமல் போய்விட்டேனே, கண் தெரியாமல் போய்விட்டேனே. வர வேண்டும் என்ற உணர்வு இருக்கிறது, ஆனால் வருவதற்கான வாய்ப்புகளை எழுந்திருக்கிறேனே. இது என் குறையான நாயகமே, இது என்னுடைய குற்றமா, என் ரப்பல்லவா அப்படி என்னை ஆக்கியிருக்கிறார். தன் குற்றம் அல்ல, கண் தெரியாதது என் குற்றம் இல்லை, ஆனால் எனக்கு உணர்வு இருக்கிறது, ஈடுபாடு இருக்கிறது, வர வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது என்ற தன் ஆதங்கத்தை அகிலத்தின் அருள்மொழி சர்க்காரை ஆலம் செல்லம் அவர்களின் தர்பாரில் சொன்ன போது உத்தம நபிகள் செல்லா வளைவு செல்லம் அமைதியாகிட்டார். பதில் இல்லை. எழுதுவதற்கு எழுதுகோலை பிடித்திருக்கிற ஜெயிது போன சாபித்தும் அமைதியாக இருக்கிறார். என்ன நடக்கிறது? செய்து நான் செய்து போன சாபித்தின் மடி அவர்களின் முட்டுக்கு மேல் என் பெருமாள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முட்டு இருக்கிறது. ஜெயிது போன சாபித்து கீழே முட்டு வைத்திருக்கிறார்கள். தன் காலை அந்த முண்டிக்காலுக்கு மேலால் அவர்களின் தொடை வரையிலும் நபி பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை வைத்திருக்கிறார்கள். ஜெயிது சொல்கிறார்கள், அழுத்தம் ஏற்பட்டது, பூமியே உடைந்து விடுமோ, என் கால் உள்ளே போய்விடுமோ, அவ்வளவு கணம் பெருமானார் ஆகிறார்கள். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் உடல் கணமாகிறது. செய்தியை இமாம் புகாரி எழுதுகிறார். இமாம் புகாரி இந்த ஆயத்தின் தொடரில் இந்த நிகழ்வை சொல்லி காட்டுவார். தப்சீரிலும் இந்த ஆயத்திற்கு பின்னால் பெருமக்கள் திருக்குறானின் விரிவுரையாளர்கள் பதிவு செய்வார்கள். அந்த கால் அழுத்த நான் புரிந்து கொண்டேன். சர்க்காரை ஆலம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகி இறங்குகிறது. எழுத்து நின்று போக எடுத்து சொல்லும் இடத்தில் இருந்த எம்பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக வேர்த்து கொட்டுகிறது. நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகி வரும்போது வேர்த்துவிடும் முத்துக்கள் போல் அந்த வேர்வை உருண்டிருக்கும் என்று இமாம் புகாரி எழுதுவார். இமாம் புகாரி முத்துக்கள் போல் இருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வேர்வை. அப்படி வேர்வை வழிய அண்ணலா கொஞ்ச நேரம் கனமாக என் கால் பூமியை உடைத்து விடுமோ, கீழே போய் விடுமோ என்று பயப்படும் அளவிற்கு நாயகமே கனமான சொற்களை தங்கள் மீது நாம் போடுகிறோங்கிற அல்லாஹ் குர்ஆன் சொல்.
அது கனமானது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்படும் போது அன்னதாரருடைய உடல் கனமாகிவிடும். அவங்க யாரு மேல் ஐஷா நாய் சொல்வாங்க, என் மடியில் தலை வைத்திருக்கும் போது வகி இறங்கியது, கனத்தார்கள் என் தொடையெல்லாம் மிக கனமானது என்று ஐஷா சொல்வார்கள். அல்லாஹ்வும் சொன்னார் கனமான சொற்கள் என்கிறார். இங்கே வகி நின்று போக வியர்வையை தொடைத்த அன்னலார் ஆச்சரியம் என்ன தெரியுமா, அப்துல்லாஹ்வின் ரொம்ப மக்தூம் பரிசுத்தமான மனிதர், அவரை குறித்து அல்லாஹ்வும் சொன்னார் அவர் பரிசுத்தமானவராக இருக்கலாம் அல்லவா, லஅல்லஹு யஸ்ஸக்கா லஅல்லஹு, அல்லாஹ் சொன்னார் அவர் பரிசுத்தமான மனிதராக இருக்கலாம் அல்லவா. எந்த மனிதரும் தன்னை பரிசுத்தமானவர் சொல்றதுக்கு தகுதி இல்லை, அல்லாஹ்வே சொன்னார் அவர் பரிசுத்தமான மனிதராக இருக்கலாம். அவனால் பரிசுத்தம் என்று அருளப்பட்டவர்கள் திருக்குர்ஆனின் வழியே மன தூய்மை மிக்கவர்கள், அல்லாஹ்வின் தொடர்பில் உச்சமானவர்கள், அவர்களின் உணர்வை அல்லாஹ் மதிக்கிறார். ஆச்சரியம் என்னன்னா உடனே குர்ஆன்ல வசனம் இருங்கல்ல ஒரு வார்த்தை இறங்குச்சு. அது எப்படி இறங்குது, அருளப்பட்ட ஆயத்தில் ரெண்டா ஆக்கி மத்தியில கொண்டு அல்லாஹ் அந்த வசனத்தை போடுறான். அந்த வார்த்தையை அல்லாவின் பாதையில் போருக்கு போகாமல் இருந்தார்களே அவர்களும், அல்லாவின் பாதையில் போய் தங்கள் காசு பணத்தையும் உயிரையும் கொடுத்தார்களே அவர்களும் சமம் இல்லை என்று அருளப்பட்ட ஆயத்தை ரெண்டா பிளந்து மத்தியில லாயஸ்தவில் காயிதூன மினல் மூமினின் ஒல் முஜாஹிதுன் இந்த பக்கம் ரைரி உலிர் மத்தியில போட்டான். அல்லா கண் பார்வை தெரியாதவர்களுக்கு விதி விளக்குன்னா ரைரி உலிர் தரர்னா தங்கடம், எந்தெந்த தங்கடம் இருக்குமோ, போருக்கு போறதுக்கு தடையாக என்னென்ன இருக்குமோ அத்தனை பேர்களும் விதிவிலக்கு. இதுல குறிப்பா ரயிலி ஒளிர்வர் பார்வை தெரியாதவர்கள் விதிவிலக்கு, மதிக்கப்படுகிறார். அவரின் ஏக்கம் உணர்வு அல்லாஹ்வின் தர்பாரில் அங்கீகாரம் பெறுகிறது. திருக்குர்ஆனின் அவன் அருளிய வசனத்தில் போனவர்களும் போகாதவர்களும் சமம் இல்லை என்று தீர்மானிக்கப்பட்ட பின்னால் நான் என்ன செய்வேன் நாயகமே, நான் பார்வையற்றவனாகி விட்டேனே, எனக்குமா இதே கதி என்று கேட்டபோது இல்லை இல்லை உங்களுக்கு விதிவிலக்கு, நீங்கள் போகாவிட்டாலும் போனவர்களின் கூலி உங்களுக்கு உண்டு. ஏன், போகணுங்கிற உணர்வு இருந்துச்சா இல்லையா, மதிக்கப்படுகிறார். அவரின் ஏக்க பெருமூச்சில் அல்லாஹ் வசனத்தை இறக்கினார். இந்த பக்கமும் அந்த பக்கமும் மத்திய பிரிச்சு வைத்தால் ரயில் ஒளிர்ந்தர சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த மதிப்பும் மரியாதையும் அக்காவிலிருந்து மதீனா ஹிஜ்ரத்திற்கு அனுமதிக்கப்பட்ட போது முதலில் ஹிஜ்ரத்து போகிற நசீபை முஸ்அபுன் உமைர் பெறுகிறார். அவரை தொடர்ந்து போன பாக்கியம் அப்துல்லாஹி இப்னு மக்தூம் கிடைத்தது. ஆயிரம் சஹாபாக்கள் இருக்க மதீனாவில் முதலில் ஹிஜ்ரத்து போகிறோம் என்ற அந்த பாக்கியத்தில் முதல் பாக்கியம் முஸ்அபுன் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, அவரை தொடர்ந்து முதலில் போனவர்கள் அப்துல்லாஹி இப்னு மக்தூம் ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து எந்த நாட்டுக்காவது பயணமாக்குவார்களேயானால், போருக்காக புறப்படுவார்களேயானால், மக்காவை நோக்கி புறப்படுவார்களேயானால், அப்போதெல்லாம் மதீனாவில் ஒரு பிரதிநிதியை கலீஃபாவை நியமிப்பார்கள். யார், ரொம்ப தேர்ச்சியான தெரியாமல் இருக்க அவர்களை கலீஃபாவாக நியமிக்கிறாங்க. ஒரு தடவை அல்ல, இரண்டு தடவை அல்ல, 13 தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் கலீஃபாவாக பிரதிநிதியாக மதீனாவில் மஸ்ஜிதுல் நபவியின் இமாமாக நபி அவர்களால் நியமிக்கப்படுகிறார்கள். பார்வை இல்லாதவங்க தொழ வைக்கலாமா என்ற கேள்விகளை எல்லாம் தாண்டி
மதீனாவின் அண்டலாவின் பிரதிநிதி கலீஃபா என்ற அங்கீகாரம் 13 சபத் நபி அவர்கள் போகிற போதெல்லாம் நிறுத்தப்பட்டவர்கள் அப்துல்லாஹி இப்னு மக்தூம். வானத்திலிருந்து பாராட்டப்பட்டவர்கள், குர்ஆன் அவர்கள் பேரால் இறங்கியது. ஆக எப்போது மனிதன் தூய இதயம் கொண்டு விடுவானோ, பரிசுத்தமான உணர்வோடு தீனுக்காக தன்னை ஆக்கிக் கொள்வானோ அவர்களெல்லாம் அல்லாஹ்வின் பார்வையில் உயர்கிறார்கள், ஜொலிக்கிறார்கள், பாராட்டப்படுகிறார்கள். எல்லாம் அல்ல, அல்லாஹ் அப்படிப்பட்ட அருள் நிறைந்த மனிதர்களில் நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை வழங்குவானாக, வாழ்க்கை நெடுகிலும் வரக்க செய்வானாக. இந்த தீன் உயர்வதற்கும் வளர்வதற்கும் அவன் நம்மையும் காரணமாக்கி வைப்பானாக. இடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகளின் இல்மிலே, இமானிலே, அமலிலே, ரிசத்திலே அல்லாஹ் பறக்க செய்வானாக. நமது பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. நமது பிள்ளைகளினுடைய குடும்ப வாழ்க்கை சொர்க்கத்திலும் தொடரச் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிருனும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.